அரகரம பார்வதி பாதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறிவுறுட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் இங்கனும் நான் சென்று எந்த நினைத அற்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனேன் அலம்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபெரும்பொருளின் திருவருக்கருணையினால் சித்தர் இலக்கியம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம சித்தர் பாடல்களில் திரிகோண சித்தர் பாடல் அப்படிங்கக்கூடிய பகுதியை பார்க்கும் இவர் நம்ம எடுத்திருக்கக்கூடிய சித்தர்களில் 12வது சித்தராக வைத்து எண்ணப்படக்கூடியவர் திரிகோண சித்தர் அப்படிங்கக்கூடியதற்கு திரிகோணமலை அப்படிங்கக்கூடிய இலங்கையில் உள்ள மலையில் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நம்ம திரிகோணமலை அப்படிங்கக்கூடியது நம்ம குற்றாலம் நம்ம மாவட்ட குற்றாலம் பெருமைக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை திரிகோணம் அப்படின்னு சொன்னால் மூலாதார இயக்க அங்கேருந்து இயங்கக்கூடிய ஆற்றலுக்கு அங்கே தான் திரிகோணங்கக்கூடிய கோணங்கள் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துலேருந்து திரிகோணம்னா முக்கோணம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல தொடங்கி 6 ஆதாரம் கடந்து சகசிரதலம் போய் நிராதாரம் போய் அருள் அனுபவம் முழுவதும் பெற்றுக்கொண்டு நமக்கும் அதை உபகரித்து கொடுத்தார் அப்படிங்கக்கூடியதில் திரிகோண சித்தர் அப்படின்னு அவர் பெயர் வாங்கியிருக்கிறார் மற்றபடி இவருடைய வரலாறு எதுவும் நமக்கு தெரியலை செவிவெளி செய்தியாகவும் கூட நமக்கு சிந்திக்கப்படல ஆனால் அவருடைய பேர்லேருந்து திரிகோண சித்தர் பாடல்கள்ங்கக்கூடிய பேர்லேருந்து திரிகோணம் அப்படிங்கக்கூடியது முக்கோண வடிவாக மூலாதாரத்தில் முடங்கி கிடக்கின்ற அனைத்து ஆற்றலைகளையும் எழுப்ப தெரிந்தும் வல்லபம் பெற்றவர் அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் சிவனே பரம குரு தேசிகனே பாதம் அவனே அனுதனமும் ஆகும் நவநீத பொன்பூத்த நீல புயல்வண்ணனும் பொறிவாய் மின்பூத்த நான்முகனாய் வேதாவும் தென்பூத்த செக்கச்சடையானும் தேசுபெறவே உருவாய் ஒக்கத்தனி வந்து உதித்தபிரான் தர்க்கமிடும் வேதமும் சாத்திரமும் வேண்டும் பல சமயம் வேதமும் காணா பெருஞ்சமயம் இவர் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து அந்த மூலாதாரத்தில் எழும்பிய அந்த ஆற்றலை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு சிவனே பரமகுரு தேசிகனே பாதம் நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு நீ அனுமதி கொடுக்கணும் பகவானே அப்படின்னு இறைவன்ட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சிவனே அவன்தான் எனக்கு பரமகுரு அவன்தான் தேசிகன் ஒளி பொருந்திய ஞானாசிரியன் தேசிகன்னா ஞானாசிரியன் அர்த்தம் அவன் ஒளிநிலை அனுபவத்தை பெற்றவன் நிராதார வெளியில் உள்ள ஒளிநிலை அனுபவத்தை பெற்றவன் ஆதார ஆற்றலிலும் ஒளிநிலை இருக்குது அது இருக்கக்கூடிய பிரகாசத்தை விட நிராதார ஆற்றலில் உண்டான பிரகாசம் அதிகம் ஆதார ஆற்றலில் ஒரு கண்டத்துக்குள்ளே அடங்கி இருக்கு நம்ம உடலாகிய கண்டத்துக்குள்ளே 6 ஆதாரங்களும் அடங்கி கிடக்கின்றன அதுலேயும் அவர் ஒளிவண்ணமாக தான் பயணிக்கிறார் அது ஒன்றும் இல்லை ஆனால் நிராதாரத்தில் உண்டான ஒளிவண்ணத்தை பார்க்கும்போது இது வந்து அவ்வளவு இதாக இல்லை அதனால் அந்த தேசிகனை அந்த ஞான குருவான அந்த தேசிகனை பரமகுரு தேசிகனே பாதம் அவனே அனுதினமுமாகும் நவநீத பொன்பூத்த நீல புயல்வண்ணனும் பொறிவாய் மின்பூத்த நான்முகனாய் வேதாவும் இப்போ இந்த நான் இதில் உங்களுக்கு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள்லாம் எங்கெங்கே எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து என்னை ஒரு உயரிய நிலைக்கு ஏற்றினார்கள் அப்படிங்கக்கூடியதை நான் சொல்கிறேன் அவர்களை நான் முதல்ல தலைவணங்கி என்னுடைய குருவாக நினச்சி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவிச்சினேன் பொன்பூத்த நீல புயல்வண்ணனும் புயல்வண்ணன்னா ஸ்ரீகிருஷ்ணன் திருமால் அப்படின்னு பேர் திருமாலும் பொறிவாய் மின்பூத்த நான்முக வேதாவும் வேதத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் வேதா அப்படிங்கிறது பிரம்மதேவனுக்கு வேதா அப்படிங்கிறது இன்னொரு பெயர் அவன் வேதம் மோதக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த வேதாவும் தென்பூத்த செக்கச்சடையானும் அப்புறம் ருத்ரன் அவன் செக்கச்சடையானும் தேசுபெறவே உருவாய் ஒக்கத்தனி வந்து உதித்த பிரான் தர்க்கமிடும் இப்போ நம்ம உடல் சார்ந்த ஆதார ஆற்றலில் யார் யார் இருக்கிறா அப்படிங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன்
உருத்திரன் மகேஸ்வரன் இவர்களை உடல் சார்ந்து இருக்கக்கூடிய ஆதார ஆற்றலில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு இவர் நமக்கு அறிமுகப்படுத்திக்கிறாரு. வேதமும் சாத்திரமும் வேண்டும் பலசமயம், வேதமுங்கானா பெருஞ்சமயம், நாதத்தில் ஓசை அடங்க ஒளியும் பரமனையில், ஆசை அடங்க அனுபவிப்போன். இப்போ இந்த இந்த அருள் அனுபவம் நிராதார வழியை பற்றியது. இப்போ நான் ஆதார நிலையில் இந்த நாலு கடவுளையும் பற்றி சொல்லிட்டேன். இப்போ இது நிராதார நிலைக்கு போகும்போது நாதம் அப்படிங்கக்கூடியது மௌனம் அப்படிங்கக்கூடியது, ஒரு உயிருக்கு மௌனம் எப்போது கைவரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாத அனுபவங்கக்கூடியது. அதாவது இந்த உடலில் ஆறு ஆதாரங்களில் நாலு உருவத்திருமேனியும் தரிசித்து, அருவுருவத்திருமேனியாக உச்சந்தலையில் சதாசிவனை தரிசித்து, அதன் பிறகு விந்து நாதத்திற்கு போகும்போது மௌன மௌன அனுபவம் ஒரு ஜீவனுக்கு கைகூடும். அது வந்து இயல்பாக இப்போ நம்ம கூட பேசாமல் இருந்துடலாம், சில நேரம் அப்படியே பெருமூச்சு அடங்கி விட்டுறலாம், அப்படியெல்லாம் இப்போ கூட நம்ம இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த அந்த அனுபவத்தை பெற்றவர்களுடைய அனுபவம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது, மனம் கூட அடங்கியிருந்துடலாம். ஆனால் அந்த நாதத்வனிக்கு போனவர்கள் பெற்ற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம முன்னாலேயே அந்த நாதத்வனியில் அவங்க கலந்து இருக்கிறாங்க, ஆதாரத்தில் கடந்து சகசிரதலம் போய் நிராதாரத்தில் போய் விந்துநாதத்தில் போய் ஒன்றி நிற்கிறாங்க. அப்போ கண்ணெல்லாம் அவங்களுக்கு விழிச்சு தான் இருக்குது, எல்லோரையும் பார்க்குறாங்க. எல்லோரும் நம்ம முன்னால் உட்காந்து நமக்கு தேவையான சப்ஜெக்ட்டும் பேசலாம், தேவையில்லாத சப்ஜெக்ட்டும் பேசலாம், அல்லது அந்த ஒழுங்கு முறையாக அதை அடிக்கும் சொல்லலாம், தப்பு தப்பாகவும் கூட பேசலாம். ஐயோ நம்ம குழந்தைங்க இப்படி தப்பு தப்பாக பேசுன்னு நம்ம கண் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கண்ணும் கேட்காது காதும் பார்க்காது, காதும் கேட்காது கண்ணும் பார்க்காது. இப்போ ஆனால் நம்ம பார்த்தா திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க இவங்க அப்படின்னா, அந்த நாத நிலையில் இருப்பவர்கள் கண்ணெல்லாம் திறந்த மாதிரி இருந்து எல்லாரையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க முன்னால் வாதம் நடக்கும், பிரிதிவாதம் நடக்கும், ஏன் நீ வாயை திறந்து ஒரு நியாயமே சொல்ல மாட்டேங்கிற, அவங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்கல்லாம், இப்போ நீ தானே திருத்தி பண்ணிக்கொள்ளணும், நீ தானே திருமந்திரம் படிச்சிருக்க, நீ தானே திருவாசகம் படிச்சிருக்க, அதில் அவங்கள சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், என் நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றான். அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம ஒன்றி நிற்கும்போது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம மனதுக்குள்ளே விழுந்து நாம் அதுக்கு பதில் சொல்லக்கூடியதுக்கு நம்ம நம்ம நம்மளுடைய வாக்கு அந்த தூள வைகரியாக அது வெளிப்பு வந்து வரணும். அந்த மோன நிலையில் ஒன்றி இருப்பவர்களுக்கு அந்த தூள வாக்கரியாக அது வெளிப்பு வந்து வராது, சுக்கும வாக்கரி அதில் போய் ஒன்றிடும். அப்போ ஒன்றி நிற்கும்போது இவங்க இவங்க முன்னால் இவ்வளோ வாத பிரிவாதம் நடந்தனாலும் இவங்க முன்னால் தாம்மா நடந்துச்சு, அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நான் அதை செஞ்சேன்னு தைரியமாக பிள்ளைங்க சொல்லலாம். ஏன்னா இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம காதில் விழலை, என்ன பேசுகிறாங்கன்னு கண்ணில் விழலை. அப்போ கண்ணும் பார்க்கலை காதும் கேட்கலை, எப்படி அந்த இதுக்கு நம்ம சாட்சி சொல்கிறது? அப்போ நம்ம அங்கே தானே இருந்தோம், நம்ம எங்கே இருந்தோம்? நம்ம உயிருணர்வு நாதத்வனியில் போய் கலந்துருச்சு. அப்படி கலந்து நிற்கும்போது நமக்கு இந்த இங்கே இவ்வளவு நிலைகள் நடந்தானாலும் எதுவும் தெரியாது, அதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறாரு, வேதமும் சாத்திரமும் வேண்டும் பல சமயம், வேதமும் காணா பெருஞ்சமயம், நாதத்தில் ஓசை அடங்க, இந்த தூள வைகரியும் அங்கே அடங்க. ஓசை அடங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து வாக்கு வந்து நாலு விதமாக சொல்லப்படுகின்றது, இந்த 51 அட்சரங்களும் நாலு விதமான வாக்காக பரிணமிக்கின்றது. சொன்னதே தான் சொல்லுதான், ஆனால் நீங்கள் வீட்டில் போய் ரீகலெக்ட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எவ்வளோ உள்வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். நேற்று இங்கே கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடும். அதுதான் வந்து ஒரு ஒரு மாணாக்கன் கேட்டல், சிந்தித்தல், கலந்து உரையாடல் பண்ணுதல், அப்புறம் வந்து தெளிதல், அப்புறம் நிட்டை கை கூடுதல், அதுக்கு பிறந்தான் நம்ம அந்த அனுபவத்துக்கு போகணும். இப்போ நம்ம ஒரு தடவை கேட்டாச்சா, ரெண்டாம் தரம் போய் இதே சப்ஜெக்டை போய் கேட்கணும், மூணாம் தரம் போய் நேற்றுக்கு இந்த இந்த சப்ஜெக்டில் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், சக மாணவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு அதை அதை வாத பிரிவாதமாக வைக்கணும். ஒத்த கருத்துடையவர்கள் அது ரொம்ப முக்கியம், தேவையற்ற கருத்துடையவர்கள்ட்ட இந்த சப்ஜெக்டே நம்ம பேசக்கூடாது. அப்போ அதை பார்த்துட்டு அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது, இந்த உடம்பில் நாலு விதமான வாக்குகள் இருக்கிறது, மத்திம வாக்கு, அந்த 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 சுக்குமை வாக்கு, மத்திமை வாக்கு, வைஜந்தி வாக்கு, வைகரி வாக்கு. வைகரி வாக்கு ரெண்டாக ஸ்பீட் ஆகி ஒன்று தூள வைகரியாகவும் ஒன்று சுக்கும வைகரியாகவும் இருக்கு. சுக்கும வைகரி நம்ம எண்ணத்தை சிவாயனம், நம்ம எண்ணத்தை ஒட்ட விடாமல் செய்யக்கூடியது, எண்ணமே எழும்ப விடாமல் தூள வைகரி அடங்க வைக்கக்கூடியது. அது எதனுடைய தொடர்போடு அடங்க வைக்கும்னா, நிராதார நிலையில் உண்டான நாதத்தினுடைய துணியோடு இந்த தூள சுக்கும வைகரி நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் வேறு இருக்கக்கூடியது. இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் மீண்டும் சொல்கிறேன்,
நம்ம இது வந்து லா அனுபவப்படும் போது நீ தூளை வைக்கிறல்ல, நீ ஏன் சூக்குமை வைக்கல, அது பாட்டில் அது போயிட்டே இருக்கும். வந்த பிறகு நாம் என்னவாக இருந்தோம், ஏதாக இருந்தோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு, ஏன்னா எனக்கு இது தெரியலையே பகவானே, நான் என்னவா இருந்தேன், ஏன் இந்த இடைப்பட்ட சம்பவம் எப்படி நடந்தது, ஏன் நான் இதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும், இது ஒரு அனுபவம் தானா, இல்லை நான் வந்து விழிச்சுக்கிட்டே தூங்கிட்டேனா, விழித்திருந்து உள்ள கருத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்வார் மணிவாசகத்தில் இருந்தேன். அப்போ விழிச்சுக்கிட்டு இருந்து நான் உள்ள கருத்தை இழந்துட்டேனா, கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்குது, அப்போ என்னுடைய எனக்கு சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை, அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த அந்த நிலை என்ன, எனக்கு அதை தெரிவிச்சு கொடு அப்படின்னு நம்ம வந்து பேரண்ட நாயகன்கிட்ட கேட்கும்போது, இது தொடர்புடைய புத்தகங்கள், இது தொடர்புடைய அறிஞர்கள், இது தொடர்புடைய அனுபவசாலிகள், அவர்களுடைய கூட்டுறவை நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் மூலமாக இதுக்கான விளக்கத்தையும் அவனே கொடுத்துருவான். அப்போ நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, வேட்கையோடு அவனை தேடணும். எனக்கு நீ வேணும், உன்னை தவிர நான் வேற ஒன்று நான் விரும்பலை அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடோடு நம்ம அவனை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா, அந்த உறுதியில் வந்து இறைவன் வந்து இறங்கி வந்து அருள் செய்வான், இறங்கி வந்து அருள் செய்வான். அவன் வந்து ரெண்டு விதத்தில் அங்கேருந்து இறங்கி வந்து அந்த அகண்டிதாகாரத்திலிருந்து இறங்கி வந்து அருள் செய்வான், இறங்கி வந்து அவன் இரக்கத்தோடு கூட நமக்கு அருள் செய்வான். ரெண்டு வகையிலும் இறங்கியும் கருணை பண்ணக்கூடிய மிகப்பெரும் கருணையானன். அப்போ நம்ம இந்த வாக்குகள் வந்து சூக்குமையாக இருக்கும்போது அதுக்கு செயல்திறனே இல்லை, மத்துமையாக இருக்கும்போது அனைத்து அச்சரங்களையும் அது நம்மளுடைய இதயஸ்தானத்துக்கு அது கொண்டுட்டு போகுது, வைகிரியாக வரும்போது மத்துமையாக இதய தொப்புள் அதாவது நாவல் சென்டருக்கு கொண்டுட்டு போகுது, வைகரியாக வரும் பைஜந்தியாக வரும்போது நம்மளுடைய அநாகதத்துக்கு கொண்டு போகின்றது, வைகரியாக வரும்போது நம்மளுடைய விசித்திக்கு கொண்டுட்டு போகுது. இந்த விசித்தில் வைகரி வந்து சூக்ம வைகரியாக மாறும்போது விசித்தி வழியாக போகக்கூடிய காற்று அனைத்தும் வெளியேறாமல் அது உள்வாசலை திறந்து அது பயணித்து அது நாதத்தை போய் தொடும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்குத நிலையில தான் இந்த மௌனம் கைகூடும். அதை அவர் சொல்கிறாரு, ஓசை அடங்க ஒளியும் பரமனையில் ஆசை அடங்க அனுபவிப்போம். எண்ணங்கள் சிந்தனைகள் வரலன்னா நமக்கு எங்கே ஆசை வரப்போகுது, நமக்கு ஒரு சிந்தனை வந்து பார்த்தியா இந்த வீடு அழகாக இருக்குன்னா ஒரு சிந்தனை உதிக்குது, இந்த பொருள் அழகாக இருக்குன்னா ஒரு சிந்தனை உதிக்குது, அப்போ அது உதிக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து ஆசையே எண்ணங்களே தோன்றுது. அதெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ திருவருள் பூட்டி வைக்க நாம் இதெல்லாம் எனக்கு தெரிவிக்கணும் பகவானே, நான் வந்து இது எனக்கு நான் இதை அனுபவத்தில் உணரும் கருணையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜீவனும் வேண்டும்போது நீங்கள் தனியாக யாரையுமே குருவாக தேட வேண்டாம், அவனே உங்களுக்கு குருவாக வந்திருக்கிறான், எல்லாருக்கும் வந்திருக்கிறான். வள்ளல் பெருமானாருக்கு செம்பருக்கே கற்கள் நோவை நடந்து வந்தனையோ ஐயா, அவர் வந்து ஏன் ஆஸ்ட்ரல் டிராவலில் வந்து இறங்க முடியாதா, அவனே இந்த அண்ட சராசரம் முழுவதும் நிரம்பி நிற்கக்கூடியவன், அவன் வந்து பற்கைக்கல் நோகத்தான் நடந்து வரணுமா. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வடலூரில் அந்த சத்தியஞான சபை இருக்கிற இடம் முழுவதும் நடந்து போனீங்கன்னா செம்பருக்கை கற்கள், நான் செருப்போட்டுட்டே வடலூர் எல்லைக்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா பரமன் நடந்த இடம், எல்லாரும் தலையால் நடந்திருக்கிறாங்க. இது நம்ம சித்தவட மடத்துக்கு வந்த பக்கம் அப்பர் சுவாமிகள் வந்த இடம்னு சொல்லி சுந்தரர் வந்து அந்த பக்கமே வரல, சித்தவதோட மடத்திலே தங்கிக்கிட்டார். இப்படி எல்லா அருளாளர்கள் நின்றுருக்காங்க. நாம் போய் சதிசபை ஞான சபைக்கு போகணும், சதிஞான சபைக்கு போகும்போது நம்ம நடந்து போகாமல் வான்வெளியில் நம்மளுக்கு பயணிக்க முடியாது, ஸோ நம்ம நடந்து தான் போகணும். அப்போ நம்ம வந்து செருப்பு போட்டுக்கிட்டு நடந்தோம்னா பரமன் நடந்த இடத்துல நாம் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கவா அப்படின்னு, எப்போ போனாலும் நான் அதில் செருப்பில் தான் நடந்து போவேன், நல்ல பருக்கை கற்கள் வந்து காலில் நல்லா தான் குத்தும். அது கூட நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இவைகள்லாம் நமக்கு ஒரு அக்கு பஞ்சராக இருந்து அந்த பேரொழியை அடைவதற்கு நமக்கு கருணை செய்வதற்காக வந்து பரமன் வந்து இந்த மணலில் இதை பழுதிச்சு வச்சுருக்குறான் போல இருக்குது. இப்போல்லாம் எல்லாருமே அக்கு பிரசர் செருப்பு அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம மாதம் ஒரு தடவை பூசத்துக்கு போனால் இது கூட பரவாயில்லன்னு தான் ஒரு 10-12 வருஷமாக மாத பூசத்துக்கு தவறாமல் ஒரு காலகட்டத்தில் நான் போய்கிட்டு இருந்தேன், இப்போல்லாம் போகிறதில்ல வச்சுக்கோ. சொல்கிறேன், பகவான் நடந்து அது மாதிரியெல்லாம் வந்து அருள் பாலிக்கிறான். குரு சீடனை தேடி குருநாதர் வாரார், மணிவாசக பெருந்தகை தேடி குருநாதர் வந்தார். இன்று வரைக்கும் அவரே சொல்கிறாரு, பாதி மாதனும் கூடிய வரன் வந்தான் அப்படிங்கிறாரு, என்னையும் ஒரு பொருட்டாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்தான் அப்படிங்கிறார். அப்போ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, நம்ம அனுபவிக்க வேண்டியதான் நம்ம பாக்கி, நமக்கும் வருவாங்கங்கக்கூடிய நம்பிக்கை.
அவங்களுக்கு அவங்களுக்கு வந்த மாதிரி நமக்கு வருவாங்கங்கக்கூடிய நம்பிக்கை இருந்ததுன்னா நமக்கும் வருவார். ஓசை அடங்க ஒளியும் பரமனையில் ஆசை அடங்க அனுபவிப்போன். அந்த அனுபவம் தான் நமக்கு ஒரு உன்னதமான அனுபவம். அதை வந்து எப்படி எடுத்து சொன்னானாலும் எப்படி எடுத்து சொல்கிறது, என் நெஞ்சில் மண்ணி யானாகி நிறைந்து நிற்கிறான். அதை வந்து நீங்கள் சொல்லுங்கம்மா அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோன் போடுவாங்க. உடனே அம்மா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, உங்கள்கிட்ட ஒரு சில சந்தேகம் கேட்கலாம். சரி தங்கம் கேளுங்க, எனக்கு என்ன நினப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் போஸ்ட்மேன் போஸ்ட் அப்போ மூணு போஸ்ட் வரும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மூணு போஸ்ட் வரும். மூணு போஸ்ட்லேயும் நம்ம வீட்டில் அப்பா பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனால மூணு போஸ்ட்லேயும் நமக்கு ஏதாவது தபால் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு போஸ்ட் தபாலையும் பார்க்கும்போது பேரண்ட நாயகன் எனக்கு ஒரு கடிதம் மூலமாக, ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இறங்கியிருக்கிறான், எனக்கும் அந்த மாதிரி ஒரு கருணையை செய்வான், எனக்கும் பதமீந்தாண்ட பொருளே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். நமக்கும் பதமீந்து அருள்வான் அந்த நம்பிக்கையோடு. போஸ்ட்மேன் என் நேரம் வருவான்னு அப்படி சிட்டாக பறந்து போய் வாங்கிட்டு வரும். அதில் எதுவும் எனக்கு தபால் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன், அது இருக்காது. உடனே தபால்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பேன், அந்த இடத்துல வச்சுட்டு நம்பிக்கை இழக்க மாட்டேன். இன்றைக்கி மத்தியானம் போஸ்ட் வரலல்ல, இப்போ 11 மணி தானே ஆகுது, 2:30 கொண்டுட்டு வர அப்போ பார்த்துக்கலாம். 2 மணி போஸ்ட் வரும், அதில் எல்லாத்தையும் விழிச்சு விழிச்சு பார்ப்பேன், பேரண்ட நாயகன் எனக்கு ஏதாவது செய்தி அனுப்பேன். இல்லை 4:30 போஸ்ட் வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் போஸ்டெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, 2 வேளை போஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் 1 வேளை போஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் தவகால் விடலை. யாராவது ஒரு காவி வஸ்திரம் அணிஞ்சு, யாராவது ஒரு பியூர் வெள்ளாடு அணிஞ்சு, யாராவது தாடி வச்சுருந்து, யாராவது ஊதி வச்சுருந்து, ஏதோ நமக்கு செய்தி சொல்லி விட்டுருப்பாரோ நம் பெருமான், நம் தந்தை நமக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லி. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் வந்து இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏறத்தாழ 40 வயசு வரைக்கும் கூட நான் அந்த எதிர்பார்ப்பில் இருந்தேன். என்ன சொல்லிவிட போகிறான் எனக்கு எதுவும் ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சு எனக்கு அந்த மனதை மாற்றினான் எனக்கு எதுவும் தெரியலை. ஆனால் இப்போ எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நான் அவ்வளவு ஏக்கத்தோடு எம்பெருமான் இருந்ததுனால எனக்கு யாராவது ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா இது என்ன அது என்னன்னு கேட்கும்போது, நம்ம எத்தனை தடவை வர்றவன் போகிறவன் எல்லாத்தையும் காலில் போய் விழுந்து இதை சொல்லிட மாட்டோமா அதை சொல்லிட மாட்டோமா, நம்ம எவ்வளோ ஏக்க ஏங்கணும், எத்தனை தபால்காரரை எத்தனை தடவை நம்ம எதிர்பார்த்து என்ன கொண்டாந்துருப்பார் ஏது கொண்டாந்துருப்பார்னு பார்ப்போம், என்னெல்லாம் செய்வோம். இப்போ என்ன நான் நம்மளை தேடி ஒரு பிள்ளை ஒரு சந்தேகம்னு கேட்டால் அதுக்காக வேண்டி நம்ம அதை புறக்கணிக்கக்கூடாது. நம்ம வந்து சில நேரம் சோதனைக்கு 4-5 ஃபோன் வந்ததுன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு ஃபோன், தொண்டையெல்லாம் கூட ரொம்ப வறண்டு போயிடும் எனக்கு. அதுக்கப்புறம் இனிமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சைலண்டில் போட்டால் கூட எனக்கு மனசாச்சு உறுத்தும். அப்புறம் நான் சாயங்காலம் பார்க்கும்போது 17 காலமும் 20 காலமும் இனிமே அதை போய் பார்த்து நம்மளால் பார்க்க முடியாது சாமி, உனக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு விட்டுருவேன். ஃபோன் போட்டுவிட்டு பேட்டி இந்த நிருபர்கள் கேட்பாங்கல்ல, நீங்கள் எங்கே இருக்கும்போது இந்த அனுபவத்தை பெற்றீங்க, எப்படி பெற்றீங்க, ஒரு அறிவு பூர்வமாக இப்படியெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு கூட. அப்போ இங்கே அறிவு தன்முனைப்பு நிற்கும்போது உணர்வு எப்படி தலைப்படும். நான் அவங்ககிட்ட பொறுமையாக சரித்தங்க சரித்தங்க வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ அறிவோடு இருக்கிற உனக்கு தலைப்படாதுன்னு சொன்னாலும் தப்பு. பாவம் அவன் என்னத்தையும் ஒன்று தேடணும்னு கேட்குறான், கேட்க தெரியாமல் கூட கேட்குறான், சில பேருக்கு பேச தெரியாது, அதில் போய் அவங்கள எதுக்கு குறை சொல்லணும். ஆனால் அவன் கேட்குற கேள்வியை பார்த்தா ஒரு நிருபர் பேட்டி கண்டா மாதிரி, அது எஸ்பெஷலி இப்போ இந்த திண்ணை அது இதுன்னு போடுறாங்களே இவங்க மாதிரி ஒரு மாதிரி கேட்பாங்க. நான் அதையும் கூட கொஞ்சம் பொறுமையாக சந்திப்பேன். ஏன்னு கேட்டால் நான் அலைஞ்சு நான் ஏங்கின இயக்கம் வந்து அந்த கலச்சேவடியை கையால் கழுமு தழுவி கொண்டு ஐயாற்றரசே என்று அழுது அரற்றி உன்னுடைய பதமலர் காண மாட்டோமான்னு ஏங்கின அழுது அந்த இயக்கம் வந்து, யாராவது ஒருத்தவங்க கேட்டால் கூட இவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்காது, இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சது இவ்வளோ தான், அதுக்கு எதுக்கு அந்த குழந்தைங்கள நினைப்பானே, நம்ம மட்டும் பெருமான்கிட்ட போய் என்னமா கேட்டோமோ, அவன் எப்படி நமக்கு அருள் பாலிச்சானோ நமக்கு தெரியலையே, அவன் நமக்கு செஞ்ச கருணை எனக்கு என்ன. நான் வந்து அந்த கையால் கழும தழுவி கொண்டு அப்படிங்கக்கூடியதை, நீ எனக்கு கழும தழுவி கொள்ளுமாறு ஒரு திருமையை நீ தரித்து வருவியா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வாட்டி அவன் என்னை ஒரு பெரிய பூஞ்சோலைக்கு கூட்டிகிட்டு போய் அவனை கழும தழுவி கொண்டு ஐயாற்றரசே அழுது அரட்டினேன். வள்ளல் பெருமானார் வந்து அகம்புணர்ந்தான் புறம்புணர்ந்தான் அகமும் புறமும் புணர்ந்தான் அப்படின்னு. அந்த அகமும் புறமும் புணர்ந்த அந்த புணர்ச்சி, பேரண்ட நாயகனோடு புணர்ந்த புணர்ச்சி இருக்க, அதை போய் நம்ம எப்படி எடுத்து சொல்ல, எனக்கு அது ஒன்றும் தெரியலை. ஆனால் நீங்களும் அனுபவிக்கலாம். நான் வந்து என்னத்தையும் ஒன்றும் விடலை, நான் இன்னை வரைக்கும் நீத்தனி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நம்ம சங்கத்து பிள்ளைங்க
சத்சங்கத்துக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இப்போ நான் தனியாக இருந்தானாலும் ஆனால் உங்களுக்கு தெரியும், நீ தனி சோறு சாப்பிட்டா எனக்கு அதனாலலாம் ஒரு தடையை இறைவன் கொடுக்கல. நான் வெங்காயம் சாப்பிட்டு தான், வெங்காயம் கடிச்சிக்கிட்டு தான் நீ தனி சோறே சாப்பிடுது. இந்த வெக்கைக்கு எனக்கு எந்த ஞானத்துக்கோ இறை உணர்வுக்கோ எதுக்கும் எனக்கு தடையே இறைவன் கொடுக்கல. அவன் என்னை எங்கே எங்கே வைக்கணுமோ அங்கே ஏங்கின இந்த ஏக்கமெல்லாம் எப்படி அவன் வந்து அடக்கிறான் அது எனக்கு தெரியலை. ஒரு காலகட்டத்தில் ஒரு 39 வயசு 40 வயசுக்கு பிறகு எனக்கு எப்படி அடங்குச்சு? சிவனனை யானும் தேரினன் காண்க, இந்த ஒரு வார்த்தை. நான் அன்று அனுபவித்த அகமும் புறமும் அனுபவித்த அந்த காட்சி, கையால் கழுமத் தழுவி கொண்ட அந்த காட்சி, அந்த நூலேணி பற்றி உணர்வு பற்றி அந்த காட்சி, அந்த சுழிமுனையின் உச்சத்தை தொட்ட அந்த காட்சி, இதெல்லாம் அவன் எனக்கு போட்ட பிச்சனன்னு என்னத்தை போய் யார்கிட்ட போய் கேட்க? யாராவது வந்தாலும் நீ கேட்குற ஆள் இது இல்லை, நீ கேட்குற ஆள் இது இல்லைன்னு என் உள்ளுணர்வு சொல்லி என்னை அங்கிட்டையும் கேட்க விடாமல் பண்ணி அப்போ எப்படி இப்போ இந்த தெளிவை கொடுத்தான் எனக்கு அது தெரியலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள், திருவாசகம் படிக்கும்போது சிவனனை யானும் தேரினன் காண்க அவனனை ஆட்கொண்டு அருளினன் காண், என்ன பாருங்கள். அப்போ எனக்கு இப்போ தான் பக்குவம் வந்திருக்கு. 39 வயசுக்கு பிறகு அவன் கொட்டி கொட்டி கொடுத்ததை உணர்றதுக்கு எனக்கு பக்குவம் தெரியல, அப்போ தான் வந்திருக்கு இந்த பக்குவம். பிரபு நீ இவ்வளவு காட்சி கொடுத்ததை நான் இன்னும் யார்கிட்ட போய் இப்போ ஒரு போஸ்ட்மேனை எதிர்பார்த்து ஒரு ஆட்களை எதிர்பார்த்து தவிச்சிட்டேனே தங்கம், என்னோடு கூடையே இருந்து உள்ளும் புறமுமாக இருந்து அகமும் புறமும் தழுவி கொண்டு அந்த உச்சத்தை கூட்டி கொண்டு போய் காமிச்ச பிறகு நான் வேறு என்னதப்பா போய் பார்க்க, எப்படி போய் பார்க்க? ஐயோ பிரபு, அது இப்படி ஒரு இயங்குற இயக்கம். அப்புறம் அந்த முற்றுதல் பண்ணும்போது, அந்த முற்றுதல் பண்ணுற தொண்டர், நான் முற்றுதல்லேருந்து முழுமையாகலாம் கலந்துக்கிறது இல்லை, சோறாக்குவேன், காலையில் டிஃபன் ஆக்குவேன், இதெல்லாம் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கிறது வந்து அந்த சிவனனை ஆட்கொண்டு அருளினன் காண்கங்கும்போது நான் தாள்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த தாள்ஸும் கறிக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க அன்றைக்கி கரம் இது சாப்பாடு, அம்மா இன்றைக்கி உப்புமா சூப்பர்னுவாங்க. எனக்கு தேர வச்சானே பார்த்தா, எனக்கு தேர வச்சானே பார்த்தியா, எனக்கு தேர வச்சானே பார்த்தியா, கையில் கரண்டி இருக்கும், எனக்கு என்ன சொல்ல அப்படின்னே தெரியாது. அப்புறம் நான் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து தனியாக இருப்பேன், நீங்கள் படிப்பீங்க. என் உள்ளம் புகுந்தான், என் உள்ளம் புகுந்த திரு, அவன்தானே திரு, அவன்தானே அழகு, அவன்தானே செல்வம், அவன்தானே அடைய வேண்டியது, அது மாதிரி நீங்களும் ரசிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புவேன். சும்மா அப்படி படிச்சுக்கிட்டே போகிறத விட, என் உடம் மன்னி நின்றான், என் நெஞ்சம் அடைய புகுந்தான், இந்த ஒவ்வொரு வார்த்தை லட்டு லட்டா ஒன்றுனா அப்படியே ரசிங்கினேன். அப்படி ரசிக்கும்போது எனக்குள்ளே புகுவானா, எனக்குள்ளே அப்படி தங்கி நிற்பானா, அந்த ஒரு நொடி போதும் நமக்கு, பல ஆயிரம் பிறவிகளை அது கடக்க வைக்கும். அந்த சின்ன சின்ன வார்த்தை, அந்த யாத்திரை பத்தில் நான் பயணிக்கிறேன், அந்த யாத்திரை என்னை எங்கே கூட்டிகிட்டு போகுது, அந்த ஆன்ம யாத்திரை என்னை எந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது, இந்த உலக யாத்திரையாக அவர் சொல்கிறாரு. அந்த ஆன்ம யாத்திரை நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடியது, அந்த நூலேணியை பற்றி கொண்டு நம்மளை அந்த உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடியது, அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கடமை அப்படியே தனிமையில் உட்காந்து ஒரு பாட்டு போதும். ஒரு நாளைக்கு ரொம்ப 658 பாடம் படிக்கணும், நான் திருவாசகத்தை நான் 10 தர படித்தேன், 25 தர படித்தேன், 50 தர படித்தேன், 100 தர, மனம் ஒன்றாம் அத்தனை தர படித்தேன். சரி, ஒரு பாடல் படிங்க, அந்த ஒரு பாடல் அப்படியே தோய்ங்க, அப்படியே கொண்டுட்டு வாங்க உங்களுடைய உணர்வுகளை அந்த பேருணர்வில் கலப்பதற்கு. அவன் உங்கள்கிட்ட வந்து கலந்துருவான், சே என்ன இந்த கலிகாலத்தில் இந்த பிள்ளைங்க என்ன வயத்து பாட்டு கலையுதுகளா, அந்த உணர்ச்சி சிதறல்களாக இங்கே நம்மளை திசை திருப்பக்கூடிய புத்தகங்கள், சுவரொட்டிகள், டிவி சேனல்கள், நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல், எல்லாம் என்னத்தெல்லாம் நம்மளை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வருது அந்த பேருணர்வில் ஒன்று விடாமல். நம்ம எத்தனை தரம் அட்வைஸ் பண்ணாலும் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க, இது தப்பு. இன்னும் சொல்ல போனால் 19 வயசு வரைக்கும் அமெரிக்காவில் நீங்கள் இதை பார்க்காதீங்கன்னு தடை சட்டமே கொண்டாந்துருக்காங்களாம். நம்ம ஊரில் 1.5 வயசு பிள்ளை இதை போட்டு கொடுத்தா தான் சாப்பாடு சாப்பிடுது, அப்படி நம்ம பழக்கிறோம். இதுக்கு முன்னால் நம்மளே அப்படியே நம்மளே இயற்கையை காட்டி பழக்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிலாச்சோறு சாப்பிடு, எங்கே ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் காலகட்டத்தில் இருக்கும்போது ஆளுக்கு ஒரு தட்டில் போட்டு முத்தத்தில் கொண்டாந்து விட்டுச்சுருவாங்க, நிலாவை காட்டி சோறை கொடுத்ததாவது, பூமியை காட்டி சோறை கொடுத்ததாவது. பஞ்ச பூதங்களில் நமக்கு காட்டினாங்க, நம்ம அதில் ஒன்றுனோம், நமக்கு நோய் இல்லை, நமக்கு சித்த விகார கலக்கங்கள் இல்லை, நம்ம அப்படி மாதிரி இருந்தோம். சித்தர்கள்லாம் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க, நீங்களும் இப்படி இருங்க ஐயா அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள பின்பற்றி போவோம். வேதமும் சாத்திரமும் வேண்டும் போல சமயம், பேதமும் காணா பெருஞ்சமயம், நாதத்தில் ஓசை அடங்க ஒளியும்
பரம்மனையில் ஆசையடங்க அனுபவிப்போன் புஜபுரி தொண்டர் இதய சுனை மடலில் வேரூன்றி விண்ட நரைக்கமல மெல்லடியான் எந்திக்கும் எந்திக்கும் சாதியான் தோன்றும் சமரச மாயையிலிருந்து பேதியான் வஞ்சமிலா பேதமையான். இந்த பேரண்ட நாயகன் எந்த மாயைக்கும் கட்டுப்படாதவன், அவன் நம்மளையும் மாயை பற்றாமல் நம்ம கூட்டிகிட்டு போகக்கூடியவன். இவனை வந்து நாதத்தில் நம்ம அடங்கி நிற்கக்கூடிய இடத்துல இவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்துக்கும் ஜாதியா எட்டு திசைக்கும் இவன் தான் தலைவன். இவன் சமரசமாக இருந்து பேதியான் வஞ்சமிலா பேதமையான். இவன் வஞ்சனை இல்லாத பேதமையுடையவன். முதலாய் நடுவாய் முடிவாய் முடிந்து சிதலாய் வெளி ஒளியான் ஜென்மம் சதகோடி சத்தியம் மந்திரமும் தானாக பாவித்து முத்தி கொடுக்கும் முழுமுதல்வன். இவன் தான் சக்தி, இவன் தான் சிவன், இவன் தான். நேற்றுக்கே இந்த சப்ஜெக்ட் வருதுக்குள்ளே நேற்றுக்கு உண்டான ஒரு பாடலே சொன்னோம், அருளது சக்தி, இறைவனுக்கு அருளே சக்தி. அப்போ சக்தி நம்ம அருள் அனுபவம் பெற்றோன்னா அது சக்தியினுடைய அருளுபம், பொருள் அனுபவம் பெற்றோம்னா அது சிவத்துடைய அனுபவம். பொருள் அனுபவம் எது பொருள்? சிவமே பொருள், அதுதான் பொருள். வாழ்முதலாகிய பொருள் அதுதான். அந்த பொருளை நம்ம பற்றிக்கிட்டு அருளும் பொருளும் பெற்று நாம் பல காண்டு வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். சக்தியும் மந்திரமும் தானாக பாவித்து முத்தி கொடுக்கும் முழு முதல்வன். சுத்திய செஞ்சடையான் யோக நிலை தேர்ந்து தனைக்குரியார் நெஞ்சு அடையான் பிஞ்சு நிலா சடையான். இவன் வந்து தனைக்குரியார் நெஞ்சு அடையான். யார் அவனை நினைக்கலையோ அவங்க மாயையை நினச்சிட்டு போட்டோம், அவங்க இதயத்துக்குள்ளே இருக்க மாட்டான். தன்னை யார் நினைப்பவர்களோ, நினைப்போர் நெஞ்சம் மன்றமாக இன்பக்கூத்தாட வல்ல பிரான் அப்படின்னு சொல்கிறார் தாய்மானவர். அப்போ நினைப்போர் நெஞ்சம் மன்றமாக இன்பக்கூத்தாடுகின்றார். அந்த மாதிரி அந்த அருள் அனுபவத்தை செஞ்சடையான் யோக நிலை தேர்ந்து தனைக்குரியார் நெஞ்சடையான். யோக நிலை குறித்து தன்னை யாரை எந்த இடத்துல வச்சு குறிக்கணுமோ அந்த இடத்துல வச்சு தியானிப்பவர்களுக்கு அவன் நெஞ்சில் அடைந்து நிற்பான். பிஞ்சு நிலா சடையான், அவன் வந்து சந்திரமண்டல அனுபவம் பெறக்கூடிய அனுபவர்களுக்கு அந்த அது சிம்பாலிக்காக காமிச்சு. ஆனால் அவன் தலையில் ஆயிரம் தவறு செஞ்சு வந்தானாலும் நிலாவை தன் தலையில் சூடியுள்ளான், பிஞ்சு நிலா அதாவது மூன்றாம் பிறையை சூடியுள்ளான் அப்படின்னு சொல்கிறார். நஞ்சார்ந்த கண்டத்தான் தேடறிய காட்சியான் பல்கோடி அண்டத்தான் ஜோதி அருவருவான். எதுலையாவது ஒன்றில் முடிவடையும்னு பார்த்தேன், இது முதல்ல தொடங்கி கடைசியில் தான் முடிவடையும்போது. இன்றைக்கி 11வது பாடலை வச்சுக்கலாம். கண்டத்தான் தேடறிய காட்சியான் பல்கோடி அண்டத்தான் ஜோதி அருவருவான். இவன் வந்து காமகலைகள் எங்கே வெல்லப்படுமோ அந்த கண்டத்துக்குள்ளே நின்று நமக்கு காட்சி கொடுக்குறான். காமகலை வென்றால் தான் அவனுடைய அருள் அனுபவத்தை முழுமையாக பெற முடியும். அங்கே நின்று காட்சி கொடுக்குறான். கண்டத்தான் தேடறிய காட்சியான், வெளியே புறத்தை தேடுபவர்களுக்கு அரிய காட்சியான், அகத்தை தேடுபவர்களுக்கு கணக்கிலா திருக்கோலமும் காணனா திருக்கோலமும் காட்டி கொடுக்கக்கூடியவன். ஜோதி அருவுருவான், அவன் ஜோதியாக இருக்கான், அருவாக இருக்கான், உருவாக இருக்கான், அருவுருவாக இருக்கான், அனைத்துமாக இருக்கின்றான். அப்போ இன்றைக்கு 11 கன்னிகளுக்கு இப்போ நான் பார்த்துருக்குறோம். மிச்சத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல முடியும், அங்கே முடிப்போம்னு பார்த்தேன். இங்கே இது இவ்வளோக்கு தான் முடிஞ்சிருக்கு. அப்போ பார்க்கலாம் திருவுருள் குட்டி வைக்க, மீதியை நாளைக்கு பார்க்கலாம். அரகரமா பார்வதி பதையே அருட்பெருஞ்சோ.